ஒரு கேரக்டரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோதான் இருக்குது ரொம்பவும் டீப்பாகவும் போகலை ரொம்ப மேல்டாப்பாகவும் நகரல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவரேதான் அந்த பான் அடிக்டாகவும் நடிச்சிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் பார்க்க பார்க்க இது நார்மல் கதை மாதிரியே இல்லைன்னு சொல்லி தோணும் ஒரு சில அனுமானங்கள் நம்ம மனசுல அதுக்கப்புறமா வரும் அதே விஷயங்கள் செகண்ட் ஆஃப்ல இருந்தாலும் சில ட்விஸ்ட்டும் சேர்த்து வச்சிருக்காரு இயக்குனர் இப்போ நாம் இருக்கிற ஒரு சமூகம் வந்து எவ்வளவு தூரம் ஆபத்தானது எவ்வளோ ஈஸியா நம்ம அந்தரங்கம் வெளில வர முடியும் அப்படின்றத நெத்தி போட்டில் அடிச்சு சொல்லியிருக்காருங்க படத்தோட பட்ஜெட் கம்மி டைரக்டர் வீட்டில் தான் ஷூட்டிங்கே நடந்திருக்குது ஆனாலும் அந்த வறட்சி வந்து ஸ்க்ரீனில் தெரியாத அளவுக்கு சினிமட்டோகிராஃபி செஞ்சுருக்காங்க ஜி வி பிரகாஷ் குமார் தமிழ்ல வந்து இசை கொடுத்துருக்காரு சித்தார்த் வெப்பன் இதோட இங்கிலீஷ் பேர்ஷனுக்கு இசை கொடுத்திருக்காரு ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான விஷயம் வருது நீங்கள் வந்து பயப்படணும் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சோகம் வருது நீங்கள் அழுகணும் அப்படின்றது வந்து முன்னாடியே மியூசிக் நமக்கு சொல்லிட்டே இருக்கு அது என்னவோ பின்னாடி உட்காந்து குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க கேஸ்டிங் பக்கம் போனோம் அப்படின்னா பிரபலமான தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆனந்த் சாய் அவர் நடிச்சிருக்காரு மிஷா கோஷல் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க அந்தந்த கேரக்டர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிளீனாக நடிச்சு கொடுத்துருக்காங்க சார் மூணு எடுத்துக்கிட்ட லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் இந்த லிப் சிங்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து படம் பயங்கரமாக அடி வாங்குது ஏன்னா லிப் சிங்கே ஆகலைன்னு சொல்லி அப்பட்டமாக தெரியுதுங்க மூணு லாங்குவேஜஸில் எடுத்ததுனால அந்த ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க போல படம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா வரும்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் அதுக்கு கிளைமேக்ஸில் வந்து பதில் சொல்லியிருக்காரு இயக்குனர் அதுவும் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லணும் ஆனால் என்ன ஷார்ட்டான ஒரு டெலிஃபிலிம் பார்த்த ஃபீல் தான் படம் பார்த்து முடிக்கும் போது வருது அதை கொஞ்சம் இருக்கலாம் அவங்க ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாத படம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் லென்சு சார்